பொருளாதாரத்தை உருவாக்குவதற்கு இந்த நாட்டிலே இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு அபத்தம் ஆளுங்கட்சியாக இருந்தால் செய்கின்ற எல்லாவற்றையும் சரி என சொல்வது, எதிர்கட்சியாக இருந்தால் செய்கின்ற எல்லா விடயங்களை பிழை என சொல்வது, இங்கே ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார நெருக்கடி என்பது ஒரு சாராரினுடைய தவறு என்பதாக ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் சொல்வதை கேளுங்கள். அரசியல் பாராளுமன்ற உறுப்புரிமை பதவி என்பது வெறுமனே அதை தேவையில்லாதவருடைய நான் சொல்ல போகிற விடயம் தான். இந்த நாட்டினுடைய 73 வருட பிரச்சனை, ஜாதிவாதை இன்றைய இனவாதத்தை மிக மேலோதை செய்து பொருளாதார ரீதியாக எதையுமே நாங்கள் செய்யாமல் நிக்கத்திலே மாட்டி இருக்கிறோம். எனவே தயவு செய்து இந்த இடத்திலே சுயநலமான அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளாது தயவுடன் கூறிக்கொள்கின்றோம். அடுத்த தலைமுறை இன்று பாதையில் இருப்பது எந்த கட்சியையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றவர்கள் அல்ல. இந்த பாதையில் நிற்பவர்கள் எந்த கட்சியையும் முன்னிறுத்துவதற்காக போராடுபவர்களும் அல்ல. இன்று பாதையில் நின்று போராடுபவர்கள் சாதாரண குடிமக்கள், மிக கஷ்டத்தோடு வாழ்பவர்கள், துக்கத்திலே துயரத்திலே மக்களுடைய பிரச்சனைகளிலே பசியிலே வெளியே வந்திருப்பவர்கள், புதியதொரு அரசியல் கலாச்சார முறைமையை உருவாக்குவதற்காக போராடுபவர்கள். இன்று என்னுடைய குரல் என்பது இந்த புதியதொரு அரசியல் கலாச்சார முறைமையை நோக்கியதான அந்த போராடுபவர்களுக்கான பாராட்டை அல்லாமல் இங்கு உயரோருடைய கருத்தை சொல்கிற போதும் ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்தை சொல்கிற போது அதற்கு இடமளிக்க முடிந்த எதிர்கட்சிகளுக்கு நான் என்னுடைய கருத்தை சொல்கிற போது இடமளிக்க முடியாமல் தயவு செய்து இந்த நாட்டிற்கு நான் சொல்லிக் கொள்ள வருகின்ற விடயம் இன்று இருக்கின்ற டயஸ்போராக்களிடம் கொடுங்கள். நீங்க டயஸ்போராக்களிடம் இந்த பணத்தை கொடுங்கள். அமெரிக்காவிட இந்தியாவிட நீங்க டயஸ்போராவிடம் இந்த பணத்தை கொடுங்கள். நான் இந்த நாட்டு மக்கள் சார்பாக பேச வருகிறேன், நாட்டு மக்கள் சார்பாக பேச வருகிறேன், டயஸ்போரா பணத்தை பெறுவதற்காக பேச வரவில்லை. இந்த நாட்டிலே Jim, let him make his speech. You have recognized the honorable.